முருகேசன் அங்கிள் வந்து மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷன்றது வரணும் அப்படின்னு சொன்னாரு. சரிங்க அங்கிள் வரேன், அப்பாவை கேட்டுக்கோங்க, ஓகேனா நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வர வழியில் பார்த்தா ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இல்லை. ஸோ முருகேசன் அங்கிளுக்கு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளருக்கு நன்றி. எனக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் ரொம்ப பிடிச்ச மாவட்டம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நான் சின்ன வயசுலேருந்து அதான் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நான் எப்பயுமே அப்பாவோட வருவேன். ஆனால் பின்னாடி எங்கேயும் உட்காந்துருப்பேன், எல்லாமே கேட்பேன். காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டும் அதோ சங்கர் படம் பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் எப்பயுமே. ஸோ அவர் சொன்ன உடனே எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்புறம் முருகேஷ் அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனிப்பட்ட முறையில். அங்கிள் உங்களுக்கு தான் இங்கே ஒரு சத்தியம் நான் பண்ணுறேன், நீங்கள் மிக விரைவில் செருப்பு போடுவீங்க. அதோட விரைவில் தாடி எடுப்பீங்க. நான் பண்ணுறது எல்லாமே ரொம்ப விருப்பப்பட்டு தான் செய்வேன். என் ஆர்கிடெக்சர் ஃபைனல் இயர் தீசிஸ் பண்ணுறது கூட நான் ரொம்ப விருப்பப்பட்டு செய்வேன். என் ஜூனியர்ஸ் எல்லாம் எனக்கு இப்பயும் ஃபோன் போட்டு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் பண்ண கெனல் டிசைன் சூப்பர்னா யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை, நீ எப்படி நான் உங்களுக்கு பிடிச்சதே செய்கிறீங்க, உங்கள் பிடிச்சதே செய்கிறீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லா வருவீங்கன்னாங்க. என் பிடிச்சதெல்லாம் எனக்கு அனுமதி கொடுத்தது எங்கள் அப்பா அம்மா. நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் நம்புகிறாங்க, நீங்கள் பிடிச்சதே செய்யுங்கன்னாங்க. தெரிஞ்சோ தெரியாமல் இப்போ நான் பிடிச்ச இடத்துக்கு தான் வந்து இங்கே நிற்கிறேன். ரெண்டு தொழில் எடுத்தேன், வெற்றி பெற்றேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். விஜய் பிரபாகரன் எனக்கு பேர் வச்சாங்க, ஆனால் இவ்வளோ நாள் சொன்னாங்க, எல்லாம் சொல்லுவாங்க பிரபாகரன்றப்போ வீட்டில் வரும்போது அப்பா இலங்கை பிரபாகரன் வச்சாங்கன்னு. ஆனால் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஒருத்தங்க பேசுறது வச்சு தெரியுது அது எவ்வளோ புனிதமான பேருன்னு. அந்த பேரை நிச்சயமாக நிலைநாட்டுவேன்னு உங்களுக்கு நீங்கள் சத்தியம் பண்ணுறேன்.